வணக்கம். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு டெல்லியில் இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாதா சாஹேப் பால்கே விருது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்னைக்கு வழங்க போகிறாங்க. இது வந்து இந்திய திரைப்படத்துறையின் ஒரு மிக உயரிய விருது. இந்த விருது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்னைக்கு மத்திய அரசால் வழங்கப்படுது. அதனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் டெல்லி போயிருக்காங்க. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த விழாவில் இப்போது கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படங்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் இப்போ வைரலாக வர ஆரம்பிச்சிருக்கு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்னும் விருது வழங்கப்படலை, இனிதான் வழங்கப்படும். தலைவர் வந்து அந்த விழாவில் பங்கேற்றதுக்கான ஃபோட்டோக்கள் மட்டும் இப்போ வெளியாகிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தலைவர் வந்து அவருடைய மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்களையும் மேலும் தனுஷ் அவர்களும் உடன் இருக்கிறாங்க. தனுஷ் எதற்காக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அசுரன் படத்தில் நடித்ததுக்காக சிறந்த நடிகருக்கான விருது கிடைக்க இருக்கு. அதனால் தனுஷும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவரின் மூத்த மகளான ஐஸ்வர்யா தனுஷும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்காங்க. ஸோ இது குறித்த மேலும் பல அப்டேட்டுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அப்டேட்டுகள் கிடைக்க கிடைக்க உங்களுக்கு நான் தகவலை பரிமாறிட்டே இருக்கிறேன். இப்போதைக்கு தலைவரோட இந்த புகைப்படங்கள் தான் வெளியாயிருக்கு. இனி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது அங்கே பேசுகிறாரா என்ன அப்படிங்கிற விஷயம் இனிதான் தெரிய வரும். இப்போதைக்கு அந்த ஃபங்க்ஷன் துவங்கியிருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. இனி வரும் அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். நான் அடுத்ததாக கிடைக்கிற அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். வாழ்க தமிழக மக்கள், வாழ்க தமிழ்நாடு.